நமஸ்காரம். எல்லாரும் சிறப்பா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் சூப்பரா இருக்கேன். அண்ட் உங்க கூட இந்த டீ டைம் ரேடியோ ஷோல பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். ஸோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கை பத்தி தான் பார்க்க போறோம். எல்லாருக்குமே சாங்ஸ் கேட்கறதுனாலே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சாங்ஸ் தான் நம்மளோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணும், கரெக்டா? நம்ம சந்தோஷமா இருந்தாலும் சரி, சோகமா இருந்தாலும் சரி, நமக்கு துணையா நமக்கு ஆறுதலா அமையிற ஒரே விஷயம் மியூசிக் தான். மியூசிக் மட்டும்தான். நம்ம தனியா இருந்தாலோ இல்லை எங்கேயோ ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போனாலோ எதை எடுத்துட்டு போறோமோ இல்லையோ கண்டிப்பா நம்ம கையில மொபைலும் ஹெட்செட்டும் இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சாங்ஸை விரும்புறோம்னா அந்த சாங்ஸை கம்போஸ் பண்ற பர்சன், அதாவது மியூசிக் டைரக்டரி விரும்புவோம் இல்லையா? ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் இருப்பாங்க. ஆனா இவரை பிடிக்காத ஆளு கண்டிப்பா இருக்கவே மாட்டாங்க. ஆமாங்க, மியூசிக்கோட லெஜண்ட் இசையின் அரசன் மாஸ்ட்ரோ இசைஞானி த ஒன் அண்ட் ஒன்லி இளையராஜா அவர்களை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். மோஸ்ட்லி நீங்க பஸ்ல டிராவல் பண்ணிருந்தீங்கன்னா இவரோட பாட்டு இல்லாம எந்த பஸ்ஸும் ஓடாது. மேக்சிமம் இளையராஜா அவர்களோட பாட்டை தான் பஸ்ல போடுவாங்க. டிராவலுக்குன்னு தனியா பிளேலிஸ்ட்லாம் கூட கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு இளையராஜா அவர்களோட மியூசிக் எல்லாருக்குள்ளயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னே சொல்லலாம். ரகரகமா பாட்டு இயக்கி வச்சிருக்காரு. நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் இவரோட பாடல் கண்டிப்பா ஒத்து போகும். இவரோட பாட்டு கண்டிப்பா நம்ம பிளேலிஸ்ட்ல இல்லாம இருக்காது. அப்படிப்பட்ட இளையராஜா அவர்களோட வாழ்க்கையில நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும், அது உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் இல்லையா? அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ முத முத அவர் சினிமா சான்ஸ் தேடி வரும்போது அவங்க அம்மாட்ட என்ன சொல்லிட்டு வந்தாரு அதை தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். மணிரத்னம் அவர்களோட இயக்கத்துல கமல்ஹாசன் மற்றும் சரண்யா பொன்வண்ணன் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் நாயகன். இந்த படம் 1987 வெளியாச்சு. இளையராஜா அவர்களோட இசையில, புலமைப்பித்தன் அவர்களோட வரிகள்ல மகாராஜன் மற்றும் சுஷிலாமா இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பாடின பாடல் தான் அந்திமலை மேகம். இந்த அருமையான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம இளையராஜா அவர்கள் பத்தின சில விஷயத்த பார்க்கலாம். மழை மேகம் தங்க மழை தூவும் திருநாளாம், எங்களுக்கும் காலம் வந்ததேன பாடும் பெருநாளாம். தெருவெங்கும் தேரோடும்
ரதங்கள் நூறு வந்தது பூவாரம் இனி சூட்டுங்கள் கற்பூரம் இனி ஏற்றுங்கள் மழை மேகம் தங்க மழை தூவும் திருநாளாம் எங்களுக்கும் காலம் வந்ததேன பாடும் பெருநாளாம் கொட்டு மேடம் அது கொட்டும் நேரம் எங்க தெருவெங்கும் தேரோடும் ஷோல பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். இளையராஜா அவர்களை பத்தி தெரியாத சில சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அம்மாட்ட என்ன சொல்லிட்டு மெட்ராஸ்க்கு வந்தாரு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அவங்க அம்மாட்ட இளையராஜா அவர்கள் இந்த மாதிரி நான் மெட்ராஸ்க்கு போறேன், சினிமாவில் ஒர்க் பண்ணுறதுக்காக சான்ஸ் தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு வந்தாரா. வர வழியில் பார்த்தீங்கன்னா மதுரையிலேயே எல்லாத்தையுமே செலவழிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஐயோ என்னடா எல்லாத்தையுமே செலவழிச்சிட்டோமே, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லி மதுரையிலேருந்து ட்ரெயினை பிடிச்சி இருக்கிற காசை வச்சு எப்படியோ சென்னை வந்து சேர்ந்தாரா. அப்படி கஷ்டப்பட்டு யாருக்கும் தெரியாத ஒரு ராஜாவா இருந்தவர் இன்னைக்கு எல்லாரோட மனசுலயும் கொண்டாடப்படுற ஒரு மியூசிக் டைரக்டரா வந்திருக்காரு. இந்த உலகத்திலேயே சில இசையமைப்பாளர்களுக்கு மட்டும்தான் இந்த சிறப்பம்சம் இருக்கு. என்னன்னா, நம்ம கால சுடுதண்ணி ஊத்திட்டு போற அளவுக்கு நமக்கு வேலை இருக்கும், அந்த அளவுக்கு நம்ம அவசர அவசரமா ஓடிட்டு இருப்போம். ஆனா அப்பவும் ஏதாவது ஒரு நல்ல மெலடி சாங் ஓடுச்சுன்னா எவ்வளவு அவசரம்னாலும் சரி நின்று கேட்காம போக மாட்டோம். டீ கடை ரேடியோவில் கேட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் கேட்டாலோ ஒரு நிமிஷமாவது நின்று அந்த பாட்டை ரசிச்சுட்டு அந்த பாட்டு முடிகிற வர கேட்டுட்டு அப்புறம் தான் நம்ம அடுத்த வேலைக்கே போவோம். ஸோ இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அப்படி கேட்குற பாடல் மேக்ஸிமம் இளையராஜா அவர்களோட பாட்டாக தான் இருக்கும். ஏன்னா அவரோட பாடல் ஒழிக்கும் போது கண்டிப்பாக அதை கேட்காம போக மாட்டோம். ஸோ ஒருத்தரை நிற்க வச்சு பாட்டை ரசிக்க வைக்கிற திறன் நம்ம மாஸ்ட்ரோ இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு மட்டுமே இருக்கு. ஸோ நம்ம இளையராஜா அவர்களோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞான தேசிகன். இவர் June 2, 1943 தான் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவரை இளையராஜான்னு எல்லாரும் அழைச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் உள்ள ஒரு சந்தேகம், இளையராஜா அவர்கள் கிறிஸ்டினா இல்லை ஹிந்துவா அப்படின்ற டவுட் இருக்கும் இல்லையா. ஆக்சுவலி அவர் கிறிஸ்டினா தான் பிறந்தாரு, அதுக்கப்புறம் ஹிந்துவா கன்வெர்ட் ஆகிட்டாரு. அவரோட பையன் யூத்ஸோட ட்ரக்ஸ்ன்னு அழைக்கப்படுற யுவன் அவர்கள் இப்போ இஸ்லாம் மதத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவரை இளையராஜா அப்படின்னு எல்லாருமே அழைச்சாங்க. இவர் கம்போசர் மட்டும் இல்லாமல் நிறையா படத்தில் பாடவும் செஞ்சுருக்காரு, அதோட பாட்டுக்கு வரிகளும் எழுதியிருக்காரு. இதுவரை கிட்டத்தட்ட 7000 அதிகமான பாடல்களுக்கு இளையராஜா அவர்கள் கம்போஸ் பண்ணியிருக்காரு. 1986 இந்திய இசையமைப்பாளர்களே இவர் தான் முத கம்ப்யூட்டர் மூலமா படத்தோட சாங்கை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் எந்த படம் பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்துக்காக. இளையராஜா அவர்கள் தன்னோட இசை பயணத்துல வாங்கின விருதுகள் பத்தி பார்க்கணும்னா இதுவரை 5 National Film Awards, பெஸ்ட் மியூசிக் டைரக்ஷனுக்கு 3 awards, பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக 2 awards அப்படின்னு சொல்லி நிறைய வாங்கியிருக்காரு. 2012 சங்கீத் நாடக் அகாடமி அவார்டும் வாங்கியிருக்காரு. இளையராஜா அவர்களுக்கு அப்போவே MGR படத்தில் ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிச்சான். அப்போ அவர் ஒரு சங்கடமான சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணாரு. அப்படி என்ன ஃபேஸ் பண்ணாரு அதை தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். ஃபசல் அவர்களோட இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் குஷ்பு இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடித்த படம் தான் வருஷம் 16. இந்த படம் 1989 வெளியாச்சு. இளையராஜா அவர்களோட இசையில் வாலிய அவர்களோட வரிகளில் ஏசுதாஸ் அவர்கள் பாடின பாட்டு தான் கங்கை கரை மன்னனடி. இந்த அருமையான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம இளையராஜா அவர்கள் பத்தின சில சுவாரஸ்யமான விஷயத்த பார்க்கலாம்.
கண்மணி ஏறாதையனும் காதலியே நான் விரும்பும் பெண்மணியே ஆடை கட்டும் பைங்கிலியே கண்ணன் வந்தார் பாட்டிசைக்க கவலைகளை விட்டுவிடு பார்த்ததங்கை சத்தமிட ரெடி ஒன் டூ த்ரீ ஃபோர் கங்கைக்கரை மன்னனடி கண்ணன் மலர் கண்ணனடி மன்னனடி உள்ளந்தவ கல்வனடி நெஞ்சில் வலைகளிலே நீச்சல் இடும் இளைஞனடி பஞ்சி கொடி மடியினிலே மஞ்சம் இடும் தலைவனடி உள்ளத்தை எடுத்தேன் உன் கையில் கொடுத்தேன் வெள்ளத்தை தீரிந்த மீனை போல் கங்கைக்கரை மன்னனடி கண்ணன் மலர் கண்ணனடி வங்கக்கடல் வண்ணனடி உள்ளங்கவ கழுவனடி தாமரை பாதங்கள் நடைதான் வயல தத்தும் கடல் நீரலை போல் இங்கு புழுதான் நெய்ய இல்லை என யாவரும் கூறிடும் இடைதான் உடைய இன்பம் என என்பில் பார்த்ததை இமைதான் விரிய நாற்சதங்கை பாடுதடி நாள் வரத்தான் வாடுதடி முன்னம் பல ஜென்மம் வழியே உண்டாதது உன் உறவே இன்னும் என தொட்டு தொடர்ந்தே பந்தாடுது உன் நினைவே பார்வையில் ஆயிரம் நிலவாய் பொழியும் அங்கம் ஒரு ஆறிலை போல் இங்கு நடனம் புரியும் அன்பே என மாதவன் தோல் தொட நெடுநாள் உருகும் மடியினிலே மஞ்சம் இடும் தலைவனடி உள்ளத்தை எடுத்தேன் உன் கையில் கொடுத்தேன் வெள்ளத்தை தீரிந்த நீரை போல் துடித்தேன் உள்ளத்தை எடுத்தேன் உன் கையில் கொடுத்தேன் வெள்ளத்தை தீரிந்த நீரை போல்
வெல்கம் பேக் டீ டைம் ரேடியோ ஷோல பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். அப்படி என்னப்பா எம்ஜிஆர் கூட படம் பண்ணும் போது இளையராஜா அவர்களுக்கு ஒரு சங்கடமான சிச்சுவேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சி எம்ஜிஆரோட ஒர்க் பண்றதுக்கு அப்போவே இளையராஜா அவர்களுக்கு ஒரு பெரிய சான்ஸ் கிடைச்சிச்சான். இப்போ சூப்பர் ஸ்டார் தளபதி மாதிரி 70s நம்ம எம்ஜிஆர் தாங்க மாசான ஆக்டர். அப்பா அப்படி நடிப்பாரு. உங்க அப்பா அம்மா எல்லாம் கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும் எம்ஜிஆர் அவர்களோட சிறப்பம்சம் எப்படிப்பட்ட ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் தமிழ் சினிமாலையும் சரி அரசியலையும் சரி ஒன் ஆஃப் த சூப்பர் ஸ்டாரா இருந்தவர். அவரோட நம்ம இளையராஜா அவர்களுக்கு ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சிச்சான். ஸோ எம்ஜிஆர் படத்துல நம்ம இளையராஜா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சாங் கம்போஸ் பண்ணிருப்பாங்க. அந்த சாங்ல பாத்தீங்கன்னா டிஎம்எஸ் அவர்கள் தான் பாடியிருப்பாரு. ஸோ அந்த பாட்டை எம்ஜிஆர்ட்ட காட்டும் பொழுது வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுங்க எனக்கு பெருசா சாட்டிஸ்ஃபைட் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம எம்ஜிஆர் அவர்கள் சொல்லிட்டாரா. நம்ம இளையராஜா அவர்களுக்கு செம்ம சாக்கு, என்னடா இவரு டிஎம்எஸ் வாய்ஸையே மாத்த சொல்றாரா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தன்னோட உயிர் நண்பரான எஸ்பிபியை வச்சு பாடியிருப்பாரு. அந்த வாய்ஸும் நம்ம எம்ஜிஆர் அவர்களுக்கு பிடிக்கலையா, இல்ல எனக்கு வாய்ஸை மாத்துங்களேன் இந்த வாய்ஸும் எனக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டாரா. நீங்க ஏன் வேற ஆளை வச்சு பாடுறதுக்கு பேசாம நீங்களே பாடிருங்களேன் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் இளையராஜா பார்த்து சொல்ல, இளையராஜா அவர்களுக்கு ஒரு மாதிரி சங்கடம். ஐயோ இவங்க இருக்கும் போது நம்ம எப்படி பாடுறது அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு ட்ரைக்கு பாடி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பாட்டை நம்ம எம்ஜிஆர் அவர்கள்ட்ட காட்ட எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சி போச்சான். உங்களோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ நீங்களே பாடி கன்ஃபார்ம் பண்ணிருங்க அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் சொல்லிட்டாராம். ஸோ இளையராஜா அவர்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமான ஒரு நிலைமையில இருந்தாராம். இதை எப்படி நம்ம பாடுறது எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபேவராக அமைஞ்சிருச்சு. எந்த படத்துக்காக இளையராஜா அவர்களை பாட சொன்னாங்களோ அந்த படம் ஏதோ ஒரு காரணத்தினால அப்படியே ட்ராப் ஆகி ஹோல்ட் ஆயிருச்சு. ஸோ அந்த படம் அதுக்கப்புறம் ரிலீஸே ஆகலை. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இருந்தது எனக்கு இப்போ வர ஒரு மன திருப்தி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இளையராஜா அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பாரு. சம்திங் இன்ட்ரெஸ்டிங்கில் பாருங்களேன் இளையராஜா அவர்களுக்கு அப்போ லக் அந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இளையராஜா அவர்கள் ஒரு கர்நாடிக் ராகம் கூட ஏக்கிருக்காராம். அந்த கர்நாடிக் ராகத்தோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்சமுகி. சரி ஓகே, மியூசிக்ல இவ்வளவு வெல் வெஸ்டா இருக்காரே, அப்போ நான் கண்டிப்பா நல்லா படிச்சிருப்பாரு, என்ன டிகிரி பண்ணிருப்பாரு அப்படின்ற டவுட் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். ஆக்சுவலி இளையராஜா அவர்கள் ஸ்கூலை கம்ப்ளீட்டா முடிக்கல. 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் போதே ஃபேமிலியோட சிச்சுவேஷன் காரணமாக ஸ்கூல் ஸ்டடீஸை அப்படியே ட்ராப் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் இவர் லண்டனில் இருக்கிற ட்ரினிட்டி காலேஜ்கிட்ட இருந்து டிப்ளமோ இன் மியூசிக் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சேம் காலேஜில் இவர் கிளாசிக்கல் கிட்டாரில் கோல்டு மெடலும் வாங்கியிருக்காரு. ஸோ நம்ம இசைஞானி அவர்கள் படிப்பில் வேணால் அவார்டு வாங்காமல் இருக்கலாம், பட் மியூசிக்கில் பெரிய பெரிய அவார்டெலாம் வாங்கியிருக்காரு. உண்மையிலேயே பெருமைப்படக்கூடிய விஷயம் தான் இது. அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, அமிதாப் பச்சன் அவர்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும், பாலிவுட் ஃபிலிம்ஸில் ஒன் ஆஃப் த டாப் ஆக்டர்ஸாக இருக்காரு, நிறைய படங்களில் நடிச்சிருக்காரு. அவருக்கு நம்ம இளையராஜா அவர்கள்னா பயம்மா. என்னப்பா சொல்றீங்க, அவர் ஏன் இளையராஜா சாருக்கு பயப்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அமிதாப் பச்சன் சாருக்கு இளையராஜா அவர்கள் முன்னாடி பாடுறதுக்கு பயமா. ஏன்னா இவர் எவ்வளோ பெரிய மியூசிக் லெஜண்ட், ஸோ இவர் முன்னாடி பாடுறதுனா அவ்வளோ ஈஸி இல்லைல்ல. ஸோ 2009 வெளிவந்த படம் தான் பா, இது ஒரு ஹிந்தி ஃபிலிம். இந்த படத்துல அமிதாப் பச்சன் நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த படத்துக்காக அமிதாப் பச்சன் சாரு பாடவும் செஞ்சிருப்பாரு. பட் அப்போ அவர் சொன்னது என்னன்னா, என்னால அவர் முன்னாடிலாம் பாட முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை, அதனால நான் மட்டும் சைலண்டா பாடி அனுப்பிடுறேன், அதை வேணா அவர் செக் பண்ணிக்கட்டும் அப்படின்ற மாதிரி அமிதாப் பச்சன் சார் சொல்லியிருக்காரு. அவ்வளோ பெரிய டாப் ஆக்டருக்கு வந்த சோதனையை பார்த்தீங்களா. சரி, டைரக்டர் பாலு மகேந்திரா அவர்களுக்கும் இளையராஜா அவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு, அது என்னன்னு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வாங்க. அது என்ன ஒற்றுமைன்னு நான் சொல்றேன். ரஞ்சித் குமார் அவர்களோட இயக்கத்துல கே சுரேஷ், தியாகு மற்றும் கலாரஞ்சனி இவங்க எல்லாரும் இணைந்து நடிச்ச படம் தான் மஞ்சள் நிலா. இந்த படம் 1982 வெளியாச்சு. இளையராஜா அவர்களோட இசையில, புலமை பித்தன் அவர்களோட வரிகள்ல, அசோக் அவர்கள் பாடின பாடல் தான் காற்றே யாழ் மீட்டு. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுடுவாங்க. தொடர்ந்து நம்ம இளையராஜா அவர்கள் பத்தின சில சுவாரஸ்யமான விஷயத்த பார்க்கலாம். மீட்டு இவர் கண்ணீர் கவிதை கேட்டு, காற்றேயாள் மீட்டு இவர் கண்ணீர் கவிதை கேட்டு.
இங்கு இன்பங்களோ காணல் வரி துன்பங்களே நீலாம்பரி காற்றேயாள் மீட்டு இவர் கண்ணீர் கவிதை கேட்டு தெருவோரங்களில் இங்கு யார் போட்டது அதை யார் கேட்பது வெறும் கோவில்கள் எங்கெங்கும் ஆராதனை கொஞ்சம் கூறுங்கள் இவர் நெஞ்சில் ஏன் வேதனை ஆராதோ நெஞ்சின் காயங்கள் இப்போது தெளிவாகும் நியாயங்கள் காற்றேயாள் மீட்டு இவர் கண்ணீர் கவிதை கேட்டு இங்கு இன்பங்களோ காணல் வரி துன்பங்களே நீலாம்பரி காற்றேயாள் மீட்டு இவர் கண்ணீர் கவிதை கேட்டு தண்ணீர் இல்லை வயல் எங்கும் உண்டு உண்ண சோறும் இல்லை இங்கு கங்கை உண்டு கொஞ்சம் தண்ணீர் இல்லை வயல் எங்கும் உண்டு உண்ண சோறும் இல்லை இந்த தேசத்தை துன்பங்கள் ஆழ்கின்றன வெறும் தேர்தல்களே இங்கு வாழ்கின்றன தர்மங்கள் தெருவெங்கும் வியாபாரம் காற்றேயாள் மீட்டு இவர் கண்ணீர் கவிதை கேட்டு இங்கு இன்பங்களோ காணல் வரி துன்பங்களே நீலாம்பரி காற்றேயாள் மீட்டு இவர் கண்ணீர் கவிதை கேட்டு வெல்கம் பேக் டி டேப் ரேடியோ ஷோல பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ் கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன் டைரக்டர் பாலு மகேந்திரா அவர்களை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் முள்ளும் மலரும் அழியாத கோலங்கள் மூடுபனி போன்ற பல படத்தை இயக்கியிருக்காரு சரி இப்போ ஏன் டைரக்டர் பாலு மகேந்திரா அவர்களை பத்தி பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா பாலு மகேந்திரா அவர்களுக்கும் இளையராஜா அவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குன்னு சொல்லியிருந்தே இல்லையா அது என்னன்னா ரெண்டு பேருமே ஒரே வருஷத்துல தான் கரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க 1979ல பாலு மகேந்திரா அவர்கள் தன்னோட மூணாவது படமான மூடுபனி படத்தை இளையராஜா அவர்களோட ஒர்க் பண்ணாங்க ஆனா நம்ம இளையராஜா அவர்களுக்கு அந்த படம் 100வது படம் அப்படின்னு தெரிய வருது ஆவரேஜா 3 வருஷத்துல 33 படம் பண்ணுவாரு அப்படின்றது தெரிய வருது சே என்ன மனுஷன்ல அந்த அளவுக்கு ராஜா அவர்கள் டெடிக்கேஷனோட ஒர்க் பண்ணியிருக்காரு இளையராஜா அவர்கள் மியூசிஷியன் மட்டும் இல்லாம அவர் ஒரு கிரேட் நாவலிஸ்ட் அண்ட் குட் போயட்டும் கூட தளபதி படம் தெரியும் இல்லையா நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச படம் அந்த படத்தோட சாங் ரெக்கார்டிங் வர்க்கு மும்பையில நடந்தப்போ அந்த படத்துல யமுனை ஆற்றிலே சாங் வரும் சூப்பரா இருக்கும்ல
சோ அந்த சாங் கம்போசிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருந்த எல்லா மியூசிஷியனும் எழுந்து நம்ம இளையராஜா அவர்களுக்கு ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்தாங்களாம். இந்த மாதிரி ஒரு சாங்க நாங்க கேட்டதே இல்ல, இந்த சாங்ல நாங்க வர்க் பண்றதுக்கு பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கணும்னு சொல்லி நம்ம மாஸ்டர் அவர்களை புகழ்ந்தாங்களாம். சம்திங் இன்ட்ரெஸ்டிங்ல இளையராஜா அவர்களுக்கு ஒரு பெருமை இருக்கு. அது என்னன்னா, சி ஒரு ஹிட் படம்னா ஹீரோக்கு தான் கட் அவுட் வைப்பாங்க, பட் முத முத மியூசிக் டைரக்டருக்கும் கட் அவுட் வச்சிருக்காங்கன்னா அது நம்ம இளையராஜா அவர்களுக்கு தான். முரட்டுக்கலை படம் ரிலீஸ் அப்போ சூப்பர் ஸ்டாரோட கட் அவுட்டுக்கு ஈக்குவலா இளையராஜா அவர்களுக்கும் வச்சிருக்காங்க. சா, உண்மையிலேயே பெரிய விஷயம்ல. சரி, பாக்கியராஜ் சார் எழுதி கொடுத்த ஒரு சாங்குக்கு இளையராஜா அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணி தர மாட்டேன்னு சொன்னாராம். என்னவா இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். பாக்கியராஜ் அவர்களோட இயக்கத்துல பாக்கியராஜ் மற்றும் மீனா இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி. இந்த படம் 1995 வெளியாச்சு. இளையராஜா அவர்களோட இசையில, வாலி அவர்களோட வரிகள்ல, மனோ அவர்கள் பாடின பாடல் தான் அழகு நிலா காயும். இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம இளையராஜா அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயத்த பார்க்கலாம். அழகு நிலா காயும் ஆகாயத்தின் மேல், அமைதியான நேரம் ஊருரங்கும் வேளை, காத்து தாளாட்டுற வேளை, பார்த்து தங்கமணி மாலை, கண்ணான கண்ணு மணி கண்ணூரங்கு, பொன்னான காலம் ஒண்ணு காத்து கிடக்கு. அழகு நிலா காயும் ஆகாயத்தின் மேலே, அழகு நிலா காயும். படத்துக்காக ஒரு பாட்டு எழுதிட்டு வந்து இளையராஜ சார பாட சொன்னாராம். அந்த சாங் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரொமான்டிக்கா சில பல செக்ஸி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற ஒரு ரிலேஷனை எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி சீன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இளையராஜா அவர்கள் பாக்யராஜ் சார்கிட்ட, இல்லை என்னால் இப்போ இதை பாட முடியாது, ஏன்னா நான் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன், அதனால இந்த மாதிரி பாடலை பாட மாட்டேன் அப்படின்னு சொல்ல பாக்யராஜ் சார் டென்ஷன் ஆகி, நான் சீனுக்கு ஏத்த மாதிரி தான் லிரிக்ஸ் எழுத முடியும், நீங்க மாலை போட்டிருப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும், அதனால எல்லாம் நான் எழுதாம இருக்க முடியாது அப்படின்னு பாக்யராஜ் சாரு கத்த, சரி போங்க நான் ஏதாவது பண்ணி வைக்கிறேன்னு இளையராஜா சாரு பாக்யராஜ் சார அனுப்பி வச்சிட்டாரு. ஸோ நம்ம இளையராஜா சாரு என்ன பண்ணாருன்னா, கரெக்டா அந்த மாதிரி வேர்ட்ஸ் வர இடத்துல மட்டும் வேர்ட்ஸா பாடாம தானானே தன்னானானேன்ற மெட்டை யூஸ் பண்ணி சாங்கும் பண்ணி கொடுத்துட்டாரு. பாக்யராஜ் சாரு ஒன்ஸ் இதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். நான் கொடுத்த சாங்கை விட இது கேட்க ரொம்ப சூப்பரா இருக்கே, நான் எதிர்பார்த்ததை விட அம்சமா அமைஞ்சிருச்சுன்னு சொன்னாராம். அந்த பாட்டு முந்தானி முடிச்சு படத்துல இடம்பெற்றிருக்கும்.
சோ இதுல இருந்து என்ன தெரியுது, இளையராஜா அவர்கள் எப்படி மாத்தி பண்ணாலும் மக்கள் அந்த சாங்க ரசிக்காம இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி கமல் சாருக்கும் இளையராஜாக்கும் இடையே நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பாப்போமா? ஹேராம் படத்தோட ஷூட்டிங் அப்போ அந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் மியூசிக் கம்போஸ் பண்ண சூஸ் பண்ணப்பட்டவர் யாருன்னா வயலின் எல் சுப்பிரமணியம். அவரும் ஒரு மாஸ்டரோ தான். பட் அவரு அதிகமா சம்பளம் கேட்டதால கமல்ஹாசன் அவர்களால கொடுக்க முடியல. சோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் கமல் அவர்கள் இளையராஜா அவர்களை தேடி போயிருக்காங்க. நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீங்க இருக்கும் போது வேற ஆளை மியூசிக் பண்ண சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சாரி கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அகைன் நீங்க கம்போஸ் பண்ணா உங்க சாங்குக்கு ஏத்த மாதிரி ரீஷூட் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கமல் அவர்கள் ஃபீல் பண்ண, சரி வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சீனை ஃபுல்லா பார்த்துட்டு சீனுக்கு ஏத்த மாதிரி சாங்கை கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காரா நம்ம இசைஞானி அவர்கள். சோ அதுக்கப்புறம் கமல் அவர்கள் அந்த படம் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒன்னு சொல்லியிருப்பாரு, இளையராஜா அவர்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம், கடைசி நேரத்துல எனக்கு உதவி பண்ணாரு அப்படின்ற மாதிரி நம்ம இளையராஜா அவர்களை பத்தி பேசி புகழ்ந்திருப்பாராம். சோ இதை தொடர்ந்து அடுத்து உங்களுக்காக ஒரு நல்ல பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பாக்கலாம். மணிவண்ணன் அவர்களோட இயக்கத்துல மோகன், நளினி, விஜயகாந்த் இவங்க எல்லாரும் இணைந்து நடிச்ச படம் தான் 100வது நாள். இந்த படம் 1984 வெளியாச்சு. இளையராஜா அவர்களோட இசையில, முத்துலிங்கம் அவர்களோட வரிகள்ல, வாணிஜெயராம் பாடின பாடல் தான் உருகுதே இதயமே. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம சில சுவாரஸ்யமான விஷயத்த பார்க்கலாம். தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க.
அப்படியே இந்த ஷோவை கேட்கறது மட்டும் இல்லாமல் ஒரு லைக்கை போடுங்க, கமெண்ட்டை போடுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் முக்கியம் பிகிலு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஷோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தட் ஸ்டே டியூன் சொல்லிட்டு டாடா பாய் பாய், டேக் கேர் அண்ட் சீ யூ சொல்லிக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ்.